Hi everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம hair related vocabularies தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you. Let's get started. Bright. Bright அப்படினா ஒத்த ஜடை. இந்த பிக்சர்ல இருக்க மாதிரி ஒரு ஜடை போடுறத, ஒரு பின்னல் போடுறத இங்கிலீஷ்ல bright அப்படினு சொல்லணும். Who brighted your hair? உனக்கு யார் பின்னல் போட்டு விட்டாங்க? The next one is brides. Brides அப்படினா ரெட்டை ஜடை. Resmi likes wearing her hair is brides. ரேஸ்மிக்கு ரெண்டு ஜடை போடுறது தான் ரொம்ப பிடிக்கும். Tough இல்லைனா பன்னு கொண்டை. Put your hair into a bun. உங்களுடைய தலைமுடிய கொண்டை போட்டுக்கோ. Ponytail. Ponytail அப்படின்னா தமிழில் குதிரை வால். இந்த பிக்சரில் இருக்க மாதிரி முடியெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறது தான் ponytail. She likes to wear ponytail always. அவளுக்கு எப்பயுமே குதிரை வால் போட்டுக்க தான் பிடிக்கும். Loose hair. தளர்வான முடி. முடி பின்னாமல் அப்படியே முடியை விரித்து வைக்கிறது தான் வந்து லூஸ் ஹேர். இதை நம்ம ஃப்ரீ ஹேர் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் லீவ் யுவர் ஹேர் லூஸ். உன்னுடைய முடிய தளர்வாக அப்படியே விடாத. பிக்டைல்ஸ். பிக்டைல்ஸ் அப்படின்னா இருபுறமும் சிண்டு போடுறது. இந்த பிக்சரில் இருக்க மாதிரி ரெண்டு சைடும் போனிடெயில் போடுறது இல்லைனா ரெண்டு சைடும் ஜடப்பின்றது, இதை வந்து நம்ம இங்கிலீஷில் பிக் டைல்ஸ் அப்படின்னு சொல்லணும். மை டாட்டர் யூஸ்வலி வியர் ஹர் ஹேர் இன் எ பிக் டைல்ஸ். என்னுடைய பொண்ணுக்கு எப்பயுமே ரெண்டு புறமும் இந்த மாதிரி சிண்டு போட தான் பிடிக்கும். கேர்லி ஹேர் சுருள் முடி. ஹர் ஹேர் இஸ் கேர்லி. அவருடைய முடி பார்க்க சுருள் சுருளாக இருக்கும். சுருள் முடிக்கு இங்கிலீஷில் நம்ம ஹர்லி ஹேர் அப்படின்னு சொல்லணும். பால்ட் ஹெட். பால்ட் ஹெட் அப்படின்னா மொட்டைத்தலை. தலையில் முடியே இல்லாமல் இருக்கிறதுக்கு இங்கிலீஷில் பால்ட் ஹெட் அப்படின்னு சொல்லணும். நோ ஒன் லைக் பால்ட் ஹெட். யாருக்குமே தலையில் முடி இல்லாமல் இருக்கிறது பிடிக்காது. பார்ட்டிங் லைன். தலைக்கு வகுடு எடுத்து சீவுறோம் இல்லையா, அந்த வகுடுக்கு இங்கிலீஷில் நம்ம பார்ட்டிங் லைன் அப்படின்னு சொல்லணும். பார்ட் யுவர் ஹேர் இன் த மிடில். தலையோட நடுப்பகுதியில் வகுடு எடுத்து சீவுங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேங்கிள். டேங்கிள் அப்படின்னா சிக்கலான தலைமுடி. தலைமுடி ரொம்ப சிக்கு போட்டுக்குச்சு அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் நம்ம டேங்கிள் அப்படின்னு சொல்லணும். மை ஹேர் இஸ் டேங்கிள்டு. என்னுடைய தலைமுடி சிக்கு போட்டுக்குச்சு. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டீடாங்கிள். தலைமுடி சிக்க எடுக்கிறதுக்கு இங்கிலீஷில் டீடாங்கிள் அப்படின்னு சொல்லணும். டீடாங்கிள் யுவர் ஹேர் பை யூஸிங் கோம். கோம் யூஸ் பண்ணி, சீப்பு யூஸ் பண்ணி உன் தலையில் இருக்கக்கூடிய சிக்க எடு. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹேர் ஹோல்ஸ். ஹேர் ஹோல்ஸ் அப்படின்னா தலை சுழி. ஒரு சில குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையில் அந்த பிக்சரில் இருக்க மாதிரி ரெண்டு சைட்லேயும் சுழி இருக்கும். இது வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேர் ஹோல்ஸ் இஸ் ஃபார்ச்சூன் ஃபார் கிட்ஸ். ஹேர் ஹோல்ஸ் இஸ் குட் ஃபார் கிட்ஸ். ஃபார்ச்சூன் அப்படின்னா அதிர்ஷ்டம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெட் லவ்ஸ். லவ்ஸ் அப்படின்றது சிங்குலர். லைஸ் அப்படின்னா ப்ளூரல். சரிங்களா. லைஸ் ஆர் ஸ்மால் இன்செக்ட் தட் லிவ் ஆன் த ஹெட். ஹேர் ரிலேட்டட் வேர்ட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம இந்த பெயினை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். பெயினுக்கு இங்கிலீஷில் நம்ம ஹெட் லவ்ஸ் அப்படின்னு சொல்லணும். ப்ளூரலில் லைஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நிட். நிட் அப்படின்னா ஈறு. பேன் வந்து அந்த எக்கு ஸ்டேஜ் சொல்லுவோம் இல்லையா,
அதை நம்ம நிட் அப்படின்னு சொல்லணும். நிட்டிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த குஞ்சு ஸ்டேஜை வந்து நிம்ப் அப்படின்னு சொல்லணும். அனீஸ் ஆயில் இஸ் த பெஸ்ட் ஹோம் ரெமெடி ஃபார் நிட்ஸ். நிட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த சோம்பு எண்ணெய் ரொம்ப ரொம்ப ஒரு குட் ரெமிடியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேர் ரிலேட்டடாக ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம், ஒரு சில சென்டென்ஸ் வந்து பார்ப்போம். யூஸ் எ நிட் கோம் டு ரிமூவ் நிட்ஸ். நிட் கோம் அப்படிங்கிறது ஈருக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஈறு வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு சீப்பு இருக்கும், அந்த சீப்புக்கு நம்ம இங்கிலீஷில் நிட் கோம் அப்படின்னு சொல்லணும். இந்த பெயின்க்கு சயின்டிஃபிக் நேம் பார்த்திங்கன்னா பெடிகுலஸ் ஹியூமனஸ் ஹெப்படிஸ். த நெக்ஸ்ட்டு ஐ ஆம் கோயிங் டு கெட் எ ஹேர் கட், நான் ஹேர் கட்டை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு இங்கிலீஷில் ஐ ஆம் கோயிங் டு கெட் எ ஹேர் கட். நீ ஹேர் கட் பண்ணிட்டீங்களா? டிட் யூ கெட் எ ஹேர் கட்? தலைமுடிக்கு என்ன அப்ளை பண்ணிட்டீங்களா அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? அப்ளை ஆயில் டு யுவர் ஹேர். தலைக்கு தண்ணி ஊற்றிட்டீங்களா? வாஷ் யுவர் ஹேர். தலைக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த ஹேரை நம்ம ட்ரை பண்ணோம் இல்லையா, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை யுவர் ஹேர். தென் தலை சீவிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? கோம் யுவர் ஹேர். தலை ரொம்ப களைஞ்சிருக்கு, இப்போ நம்ம வெஹிக்கிள்ஸ்லேயே எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ எங்கேயாவது போகணுன்னா நம்ம தலைமுடி களைஞ்சிரும் இல்லையா, சீவின தலை வந்து களைஞ்சிரும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யுவர் ஹேர் இஸ் மெஷி. தலை பின்னுறதுக்கு இங்கிலீஷில் சி இஸ் ஃப்ளைட்டிங் ஹர் ஹேர், அவள் அவளுடைய தலையை பின்னி கொண்டிருக்கிறாள், இப்படி சொல்லணும். இந்த வீடியோவில் பார்த்த எல்லா ஹேர் ரிலேட்டட் வேர்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் த அப்கமிங் வீடியோஸ். ஹாவ் எ ஃபேபுலஸ் டே.